Hi friends, welcome to our channel. In our channel, we snack item. What snacks are we? Bread chilli. This is 1 packet bread. Now, bread cut corners full. Cut the brown color. Cut the layer full. Cut slice bread. Cube. அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியூப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா நம்ம போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா பிரெட்லயும் கார்னர்ஸ் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத வந்து ஸ்லைஸ் பிரெட்ங்காட்டி இத வந்து நாலா கட் பண்ணிக்கிறேன். இது கியூப் பிரெட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு பிரெட் பாக்கெட் ஃபுல்லாதியுமே கட் பண்ணி எடுத்துக்கேன். பாருங்க கியூப்ஸ் எல்லாம் அழகா வந்திருக்கு. இப்போ நாம இத வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம் pan நல்லா காஞ்சதும் இதல வந்து எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ இதல ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெள்ளுளுந்து ஒரு டீஸ்பூன் பச்சை கள்ள பருப்பு இப்போ இதெல்லாம்மே நல்லா பொரிஞ்ச உடனேயும் நீல வாக்குல கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2 வரமளகா 3 கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்நாக் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டைம்ல அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோனே செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது வந்து நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் இத நாம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட வந்துட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து 5 சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படினா வந்துட்டு நீங்க தக்காளி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் பிரெட்க்கு இந்த குவாண்டிட்டி வந்து கரெக்டா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க ஃபுல்லாவே மாஷ் ஆகி சூப்பரா வெந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதோட ஸ்வீட்னஸ் வந்து சேர்ந்ததுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் சக்கரை எடுத்துக்கறோம் கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு வரமளகா தூள் அப்புறம் டேஸ்ட்காக கறி மசால் பொடி இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது லைட்டா வதங்கنا போதும் ரொம்ப வதங்கிச்சுனா அடி புடிச்சுக்கும் மசால் போட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப நேரம் வதக்க கூடாது இப்போ நாம இதல வந்துட்டு டேஸ்ட்காக வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இப்போ இதையும் நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் சாஸ் வந்து ஆப்ஷனல் தான் சாஸ் ஊத்துனா கொஞ்சம் फ्लेवर நல்லா இருக்கும் சாஸ் இல்லனாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கடையில சாப்பிற டேஸ்ட் வேணும் அப்படி நினைக்கிறவங்க சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இதில நாம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் கியூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம் ஒட்டுக்கா போட்டு கலர முடியலனா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு mix பண்ணிக்கங்க நம்ம பிரெட் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் லோ फ्लेம்ல வெச்சுக்கலாம் இப்போ நல்லா நாம கலந்து விட்டுக்கலாம் பிரெட்ஸ் எல்லாத்தையும் இப்போ இந்த மசால் ஃபுல்லா பிரெட்ல வந்து ஒட்டற மாதிரி நாம mix பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பிரெட் வந்து நல்லா மசால்ல mix ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது உங்களுக்கு செய்யிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது குழந்தைங்க ஈவினிங் வந்தானேயும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிரலாம் இப்போ இத நாம प्लेटல சர்வ் பண்ணி சாப்பிடலாம் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஓட மறக்காம ஷேர் பண்ணிருங்க